உடனே வந்து இன்றைக்கி நம்மளுக்கு மங்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்க வச்சு இன்றைக்கி சூப்பராக வந்து போட்ட செகண்டில் உங்கள் மங்கெல்லாம் மாயமாக மறைஞ்சிருங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்க நல்லா தண்ணியில் கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். அரைக்கிறப்ப வந்து தோலெல்லாம் சீவிட்டு கிழங்கு மட்டும் போட்டு அரைங்க. துருவுறதாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோலோடவே துருவிக்கலாம். தோலோட சாறு வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு சத்துள்ளது, அதனால் நான் தோலோடவே வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அரைக்கிறப்ப அப்படி இருந்துச்சுன்னா கிழங்கு மட்டுமே அந்த தோலை சீவிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து பாருங்கள் துருவிட்டேன். உடனே உங்களுக்கு மங்கு வந்து இல்லாமல் போகணும், முகம் வந்து நல்லா பிரைட் ஆகணும், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெமடி வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம். ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஜூஸை ஒரு சல்லடையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு வடிகட்டிலேயோ இல்லை துணியிலையோ வச்சிங்கன்னா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2-3 டீஸ்பூன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு கிழங்கு எடுத்திங்கன்னா ரொம்பலாம் கிடைக்காது. நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் எடுத்தாலும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைக்கணும், அது ரிஸ்க்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் துருவி எடுக்கிறப்போ நல்ல ஒரிஜினல் சாறு நமக்கு சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள் உருளைக்கிழங்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு அந்த சாறு எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. நான் வந்து இன்றைக்கி லெமன் சேர்க்க போகிறதில்ல, எனக்கு லெமன் வந்து ஒத்துக்காதனால நான் ஒரு தக்காளி எடுத்து ஒரு 1/2 தக்காளி வந்து நான் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 தக்காளி வந்து ஜூஸாக எடுக்க போகிறேங்க. இந்த 1/2 தக்காளி வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும், இதை எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ அடுத்த ஒரு பவுலில் இதை அப்படியே நம்ம ஜூஸை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம். லெமன் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு லெமன் வந்து சரி வர ஒத்துக்காதுங்க, ஒரு அலர்ஜி மாதிரி வரும் எனக்கு. அதனால தான் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது சும்மா அந்த புளிப்பு தன்மைக்காக தான் நம்ம எடுக்கிறோம். உருளைக்கிழங்கு நல்லா உங்களுக்கு ஃபியூராக வந்து எடுத்து கொடுத்துருவோம். அங்கே இருந்தாலும் நம்ம இந்த தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணியில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ரெம்பெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது, இந்த அளவுக்கு தான் கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்ததுனால. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த உருளைக்கிழங்கோடவே இந்த ஜூஸையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். விதைகள் இல்லாமல் இந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து தயிர். தயிர் வந்து 1 டீஸ்பூன் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கிறதா எடுத்துக்கோங்க, நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வந்து சேர்த்திங்கன்னா நல்லா முகத்தை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும், நல்லா பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி கொடுக்கும். உருளைக்கிழங்கு அதில் இருக்கிற அந்த கருப்பு தன்மை எல்லாத்தையும் சுத்தமாக மங்கை வந்து வேரோடு எடுத்துரும் நம்மளுக்கு, நல்லா கலரிங் கொடுக்கும். இதை நல்லா வந்து அடித்து கலக்கிட்டு இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முல்தாடி மெட்டி வந்து நம்ம தேவையான அளவு எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்குல நீங்கள் முல்தாடி மெட்டி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து அந்த கெட்டி பேஸ்ட் வர அளவுக்கு நீங்கள் முல்தாடி மெட்டி வந்து சேர்த்துக்கலாம். அளவெல்லாம் கிடையாது, அந்த பேஸ்ட்டு நம்ம முகத்துக்கு போடுவோம் இல்லையா, அந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா குழச்சிக்கோங்க. உருளைக்கிழங்கோட நீங்கள் முல்தானி மெட்டியை கலந்து போடுறப்ப மங்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க. உடனே மங்கு போகணும் அப்படின்னா இதை வந்து செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப வந்து அதிகமாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னா இது தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு 2-3 வாரத்துக்கு வாரத்தில் ஒரு 2 டைம் தொடர்ந்து ஒரு மாதம் வந்து தொடர்ந்து போட்டு பாருங்கள். மங்கு இல்லை, எந்த ஒரு பிரச்சனை முகத்தில் இருந்தாலும் நல்லா கிளியர் ஆயிரும். இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டு முகத்தில் நம்ம அப்ளை பண்ணுற க்ரீம் மாதிரி கலந்துடணும். ஏன்னா நம்ம தயிர் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா கலந்தால் தான் உங்களுக்கு அந்த க்ரீம் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. இது வந்து ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி ஒரு 1/2 தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம முகத்தில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நம்ம அழுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும், அதனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம்.
அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி சர்க்கரை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே விழுகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கரை வந்துடும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் தாங்க. நீங்கள் எந்த பவுடர் யூஸ் பண்ணாலும் ஆனால் பான்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது மேலே இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கையில் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் தடவிக்கலாம். நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும். இதை சர்க்கரையோடு நீங்கள் ஆட் பண்ணுறப்ப நல்லா அழுக்குத்தன்மையாக சுத்தமாக எடுத்துடும். இப்போது இதை எப்படி முகத்தில் வந்து போடலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம நல்ல ஆயில் பசையாக இருக்கா, இப்போ அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருங்க நம்ம முகம் எவ்வளோ டல்லாக எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் எந்த இது ஒன்று கழுவவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தக்காளி நம்ம பவுடர் போட்டு வச்சுருக்கோம்ல, இதை லைட்டாக அப்படியே வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுவோம். நல்ல ஒரு வாசனை வரும் இந்த பவுடரோடு நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணுறப்ப. சும்மா லைட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா போட்டு போட்டு அழுத்த வல்ல வேண்டியதில்லை. இந்த சுகரோட இதை நல்லா அப்படி அவ்வளோதாங்க. ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம முகத்தை வந்து கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அப்ளை இருந்ததுக்கும் நல்லா வந்து க்ளோவ் கொடுக்குது பார்த்திங்களா, டல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம முகத்தை வந்து கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவியாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்து பவுடர் வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மங்கு இருக்கிற இடத்துல மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறதா கிடையாது. இதை நீங்கள் வந்து முகம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷங்கிறது ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. மங்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. இதை மாதிரி போட்டுட்டு நல்லா இது மசாஜ் கொடுத்துருங்க. கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 2 வாரம் தொடர்ந்து வந்து பண்ணுங்கள். பண்ணுறப்ப நல்லாவே இது வந்து கழுத்துக்கு எல்லா பக்கமே நீங்கள் போடலாம். நல்லா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இதனால் ஒரு நீங்கள் வந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ணி கழுவுங்க. நான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு முகத்தை வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எவ்வளவு பிரைட்னஸாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தா தான் இந்த உருளைக்கிழங்கோட இதுவும் தக்காளி தயிர் எல்லாமே நம்ம முகத்தில் போய் நல்லா ஆட் ஆகி சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தையே நம்ம வாஷ் பண்ணிவிட்டேன். நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. நம்ம இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு முகம், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.